எப்பயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், யாராவது வந்தா அந்த இடம் வந்து கலக்கலப்பா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ற ஒரே கப்பல்னா நீங்க மட்டும் தான். எப்படி இருக்கீங்க ஆர்த்தி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நம்ம சன் குடும்பம், இது வந்து எங்க தாய் வீடு மாதிரி. ஸோ நம்ம குடும்பத்துக்கு வரும்போது நல்ல ஜிகிஜிக்குன்னு வர வேணாமா? குழந்தைங்க அழகா ட்ரெஸ் பண்ணா அம்மாக்கு எவ்வளவு பிடிக்கும். கண்டிப்பா. அப்படிதான் நம்ம சன் குடும்பமும். கண்டிப்பா. அவங்க பசங்க நாங்க சூப்பர். இப்ப நீங்க அந்த டாட்டர் சன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப அததான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நீங்க வந்து டப்புனு இப்ப குட்டி குழந்தை ஆயிருவீங்களா ரெண்டு பேரும்? இப்ப குட்டி குழந்தை. ஓகே, இப்போ வந்து நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் சொல்லணுமா? சரி, அக்கா கேப்பேனா ரெண்டு பேரும் அழகா ஆன்சர் சொல்லணும். இது செஞ்சிக்கிறா. இப்போ கேள் செக் கேக்கவா? சன் குடும்பம் விருதுகள்ல வந்து உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உள்ள நிறைய நிறைய அவார்ட்ஸ் கொடுப்பாங்க எல்லாருக்கும். பொம்மை பொம்மை யா கொடுப்பாங்க. எல்லாருக்கும் பொம்மை கொடுப்பாங்க. அது பேர் அவார்ட்ஸ். அவார்ட்ஸ். ஆமா. பின்னாடி சைடு நிறைய ஒரு பேஷண்ட் கொஞ்சம் மொறப்பா நிக்கிறாரு டாக்டர். ஐயோ, ஒரே காமெடி போயிருக்கு டாக்டர் சுத்தி. ஏன்னா ஹாஸ்பிட்டல் இல்லையா, எல்லாம் வாய் விட்டு சிரித்தாலும் நோய் விட்டு போகணும். எல்லாரும் உட்கார வச்சு சுத்தி சிரிக்க வச்சிருக்கோம் சார். தெரியாது. ஃபுல்லாக எல்லாம் யாரும் என்னென்ன அடிக்கணுமோ எல்லாரையும் அடிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு மனசார அடிச்சிட்டாரு சார். பட் என்னதான் இருந்தாலும் நீங்க நான் டாக்டர்ன்றதுனால நான் கொஞ்சம் டாக்டரா பேசலாம்னு இருக்கேன் சார். நான் டாக்டர்கிட்ட பேசுறதே கிடையாது, நர்ஸ் இருந்தா தான் பேசுவேன். நர்ஸ் இல்லைன்னா பேசுவேன். ஹலோ. நான் லேடி கேட்ட போட்டால் நல்லா இருக்காது, இல்லைன்னா போட்டிருப்பேன் சார். சரி சார், ஒரு சில வார்த்தைகள் சன் குடும்ப விருதுகள் பத்தி. உங்க ஸ்டைல்ல வேணும் சார் எங்களுக்கு. ஏன்னா நீங்க பேசும்போதே பேச வர. ஆமா சார், ஏன்னா நீங்க பேசுற வார்த்தைகளே கவிதையா தான் இருக்கும். இல்லை, நினைக்கிறது என்னன்னா, அந்த விருதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். நான் வேற ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன், அதை இங்கே சொல்லலாம், தப்பில்லை, நல்ல விஷயத்த அடிக்கடி சொல்லலாம். விருதுங்கிறது ஒரு முத்தம் மாதிரி, கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம், வாங்குறவங்களுக்கு சந்தோஷம். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த தடவை கொடுக்குற சந்தோஷம், அடுத்த தடவை வாங்குற சந்தோஷம் இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக. அது எல்லா வாட்டியும் பார்க்குற சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது சார். சார், இந்த ஸ்டெத்தோஸ்கோப், சாரி சார், இது பாய்சன் சார். ஸோ இதை வந்து நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணலாம்னு இருக்கீங்க? அவார்ட் ஃபங்க்ஷனாலே டெடிகேட் பண்ணுறது தான் சம்பிரதாயம் இல்லையா. நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனில் பாய்சனை டெடிகேட் பண்ண போகிறோம் சார். இது குடிச்சா வாயே திறக்க முடியாது, இனிமேல் பேசவே முடியாது. இது யாருக்கு தரலாம்? இப்போ நீங்கள் சொன்னது இதை யாருக்கு டெடிக்கேட் பண்ணலான்னு. யாரெல்லாம் டெடிக்கேஷனே இல்லாமல் ஒரு தொழில் செய்கிறாங்களோ, அது சின்ன தெரியல கூட, டெடிக்கேஷனே இல்லாமல் யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இதை டெடிக்கேட் பண்ணலாம். அது அப்போ ஃபஸ்ட் அவனுக்கு கொடுத்துருங்க சார். இல்லை சார், தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன். நீங்கள் வாங்கி அவர் கொடுங்க. ஆ, ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். இப்போ நம்ம சன் குடும்பம் விருதுகள்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராதிகா மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க பார்க்க இன்னைக்கு வேற லெவல் கார்ஜியஸா இருக்கீங்க, அதை நான் சொல்லி ஆகணும். தேங்க் யூ. கண்டிப்பா. நீங்க எங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க பாத்தீங்களா. அந்த டைட்டில் போய் நாங்கள் வந்து எல்லாருமே வந்துட்டு வாவடா, ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல இருந்து நாங்கள் வந்து சன் டிவியில் பார்த்து வளர்ந்த சீரியல் தான் சித்தி. அதோட பார்ட் டூ வரும்போது ஐயா எப்போ போடுவீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. வெரி குட், வெரி குட். ஐம் கிளாட். எப்போ நீங்க, நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விரைவில், விரைவில் தான் என்ன மேம் டக்குன்னு விரைவில் போட்டீங்க? விரைவில், ஓகே மேம். அந்த அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, என்ன ஏது, அந்த விவரம்லாம் லைட்டாக சொன்னீங்கன்னா அதையே அப்படியே பிடிச்சிட்டு அது வர வரைக்கும் நாங்கள் ஹோல்ட் பண்ணுவோம். ஓப்பனிங் சூப்பரான ஓப்பனிங். நான் வருவேன். விரைவில் டக்குன்னு முடிச்சு டக்குன்னு போடுங்க. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you so much. Thank you. Thank you.
சன் குடும்ப விருதுகள் 2019ல இப்ப ரொம்ப அழகான ஒருத்தங்க இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? இதுவரைக்கும் நல்லா தான் இருக்கேன். இதுவரைக்கும் நல்லா தான் இருக்கீங்களா? இல்ல, நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேள்வி எல்லாம் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கேட்க மாட்டேன், சின்ன சின்ன கேள்விஸ் தான். And இப்போ சித்தி 2 வரப்போதா சொல்லிருக்காங்க, ஸோ அதை பத்தி சொல்லுங்களேன். Big congratulations to her because I think one of the most successful serials வந்து I think சித்தி. And I remember I used to go to this to call me by that only. So I think I'm very happy for her and congratulations. சூப்பர், சூப்பர், அழகா பேசினாங்க. இதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ண வைக்கணும்னா நீங்க உள்ள உங்களுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. Thanks for coming. Thank you so much. சூப்பர். சோ எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாவ், அதாவது நார்மலா பேசும்போது அந்த டோன்லயே பேசுறீங்களே சார், அந்த சீக்ரெட் எங்களுக்கு சொல்லிதாங்க சார். புது மாப்பிள்ளைங்க நான் எதிர்பார்த்தேன். இல்லை, ரெண்டு பேரும் வந்தாங்க கூட இங்கே நின்றுட்டுருக்காங்க. அந்த ரெண்டு பேர் இல்லை இல்லை, தனியாகவே இருக்கட்டும், அதான் நல்லது. ஓகே, ஸோ நாங்கள் எல்லாத்தோட சார்பாகவும் ஃபஸ்ட் நாங்கள் கங்க்ராட்ஸ் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் வந்து நிறையா விருதுகள் இருக்குது, பட் குடும்ப விருதுகள் போது ரொம்பவே வந்து எல்லோரும் அப்படியே ஒன்றா இருப்போம். ஏன் அப்படின்னா வந்து நம்மளுடைய சேனலில் இருக்கவங்கள சீரியல்ஸ் அவங்களாம் கிடைக்கும். ஸோ இத்தனை வருஷம் சீரியலில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீரியல்னா எது? நிறைய இருக்குது. ஏன்னா நானும் வந்து வீட்டில் எல்லோரும் பார்க்குறாங்களேன்னு சொல்லி அவங்களோட நான் வந்து ஆக்சுவலி திட்டிகிட்டே தான் பார்க்க ஆரம்பித்தேன். நான்மா நீ எப்போ பாரு மேட்ச் கூட பார்க்க விட மாட்டேன்றதுன்னு ஆரம்பித்தேன். கடைசியாக பார்த்து அவங்க மாற்ற சொன்னால் கூட நான் மாற்ற மாட்டேன்ற அளவுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஆக்சுவலாக இருக்குது, லைக் சித்தியாக இருக்கட்டும், மெட்டியோலியாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சீரியல்ஸ். அந்த சீரியல் இப்போ பட் ரீசெண்டில் வந்து நீங்கள் எல்லாம் வந்து நமக்கு எல்லாம் அப்படியே போயிட்டு அது பார்க்குறது இல்லை? அப்படி இல்லை, ரீசெண்டாகவும் நான் பார்த்தேன், ரீசெண்டாகவும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது எப்படி? ஏன்னா நம்ம குஷ்பு அக்கா அவங்க சீரியல் வந்து ரெகுலராக நான் பார்த்தவங்க இல்லைன்னா வந்து சுந்தர்சி சார் நம்மளை விட மாட்டார். அதனால ஸோ லட்சுமி ஸ்டோர்ஸும் ரெகுலராக பார்க்குறது தான். என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம சீரியலில் ஏதாவது ஒரு சீனாவது நடிக்கணும் அப்படி தோணிட்டா? முன்னாடி ஆரம்பத்தில் நிறையா தோணியிருக்கு. அதாவது வாழ்ந்தால் நம்ம மெட்டியோலி கோபி மாதிரி தான் வாழணும்லாம் நான் நினச்சிருக்கேன். அந்த அளவுக்கு அது இருக்குல்ல, அவர் 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 சீரியலில் மட்டும்தான் அந்த மாதிரி சஸ்பென்ஸ் இருக்கும், விஷயங்கள் இருக்கும், எல்லாருமே செம்மையாக இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு தோணியிருக்கு? ஆமாம், ஆமாம். சரி, ஏதாவது நிறைய சீரியல் பார்த்துருக்கீங்க, அதில் ஏதாவது ரோல் வந்து உங்களுக்கு சிங்க் ஆயிருக்கா? இது நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோமே. இல்லை, நானும் அப்படி தான் மெட்டியோலி கோபி மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லவேன். நான் வந்து எல்லாமே நல்லது மட்டும்தான் பண்ணுவேன், ஃபைட் போடுவேன். நான் எப்படி இருந்தாலும் எனக்கு எல்லா ஹீரோயினும் உஷாராகிடுவாங்க, அந்த மாதிரி தான் வந்து. அதான் சார், ரொம்ப கரைச்ச கழிச்சு நாங்கள் அந்த ஃபோட்டோ வரும்போது அப்பவும் நினச்சோம் இது என்ன படம் புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் மற்றவங்க வரும்போது தெரியுது ரியலாகவே அவர் கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்ட்டு. And thank you so much sir, thank you so much for coming. Yeah, thank you, thank you so much. And adha sun kudumbam vandu sun tv la work pandravanga mattum illa serial paakra ellarume sun oda kudumbam da, so adula nanum murthana vandu pangu kondadhal enak romba sandosham. Thank you so much, thank you so much. Aishana Rajesh vandirukanga, welcome. Thank you, thank you so much. So sun kudumba virudhukalukku vandirkinga, how do you feel thirayil irundittu chinna thiray vandu support pandringa, innum neenga support pandirkinga abingirappo engalukku romba romba sandoshama irukku. Enakku romba special because நான் ஆக்சுவலி 2 years back பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் சன் குடும்பம் விருதுகள். என்னோடய பிரதர் கூட ஹீஸ் ஆல்சோ ஆக்டிங் இன் சீரியல், அழகு சீரியலில் லீடாக பண்ணிகிட்ருக்காரு. ஐ ஆல்வேஸ் லைக், ஐ மீன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் சீரியல்லாம் வந்து நிறைய பார்ப்பீங்களா? இல்லை, நான் பார்க்க மாட்டேன். அப்போ உங்கள் உங்கள் பிரதர் வந்து திட்ட மாட்டாரா? ஆ, அப்பப்போ காமிப்பா, எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி காமிப்பா, இது பாரு பாரு. ஏன்னா நான் நடிக்கும் போது சம்டைம்ஸ் எனக்கு கழுவி கழுவி ஊற்றுவான், அவன் நடிக்கும் போது நான் கழுவி கழுவி ஊற்றுவேன். ஸோ வீட்டில் இது மாதிரி ஒரு பெரிய சண்டையே நடக்கும். ஆமாம், ஆமாம், அது ஒரு போரே இருக்கும். சூப்பர். அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்து ரொம்ப ப்ரிட்டியாகவே இருக்கீங்க. இன்னைக்கு இந்த சூப்பர் ட்ரூப்பரான ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க, யார் செலக்ட் பண்ணாங்க? இது வந்து அர்ச்சனா கார்த்திக்னு ஒரு டிசைனர். ஸோ எனக்கு எப்போவுமே ரொம்ப இண்டோ வெஸ்டர்னாக ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கும். ஏன்னா நம்ம வெஸ்டர்ன் டச்சும் இருக்கணும், இந்தியன் டச்சும் இருக்கணும், மிக்ஸாக இருக்கணும். ஸோ யா, சூப்பர். ஸோ வெள்ளித்திரையில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க, அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து பீக்கில் இருக்கீங்க அப்படின்னா அது காரணம் அதுதான். ஸோ டிஃப்ரெண்டான ரோல்ஸ் பண்ணுறீங்க, டிஃப்ரெண்டாக இருக்கீங்க, அதுதான் வந்து உங்களோட வெற்றி காரணம். வெரி வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் சன் குடும்பம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இமான் சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்,
எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கேள்வி தான் வைப்பேன், தலைவருக்கு என்ன மாதிரி டியூன்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ தான் முதல் பாடலோடைய வேலைகள் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அது இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போய் நேரடியாக ரஜினி சாரை சந்தித்து அவர் வந்து என்னுடைய பாடலுக்கு வந்து வாய் அசைக்கிறத கண் கூட பார்த்து அந்த அனுபவம் வந்து ஏற்பட்டது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக. அதாவது எல்லா மியூசிக் டேரக்டருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை சொல்லலாம். சீரியல் நம்ம வந்து படத்துக்கு அப்புறம் நமக்கு சீரியல் வந்தால் சீரியல் நிறைய மியூசிக் டேரக்டர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முக்கியமாக வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து எலிவேட் ஆகி வந்த ஒரு பர்சன் தான். இன்னும் ஒரு வருத்தம், நான் இப்போ ஸ்மால் ஸ்க்ரீனில் அதுவும் சன் டிவியில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சீரியலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதாசி மந்திரவாசல் கோலங்கள் நிறைய வந்து போயிட்டு இருந்தது. இப்போ அந்த சமயத்தில் சன் குடும்பம் இந்த மாதிரி விருதுகள்லாம் இல்லையே நினச்சி பார்க்கும்போது சின்ன வருத்தம் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமாக ரொம்ப குடிச்சு வெயிட் பண்ணுறோம். சீக்கிரமாக ஆடியெல்லாம் வச்சு தலைவரோட பாட்டு ரிலீஸ் பண்ணிடுறோம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். சன் குடும்ப விருதுகள் 2019 இப்போ நம்ம கூட ஒரு ஃபேவரட்டான ஸ்பெஷலான பர்சன் இருக்காங்க, நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லலாம், நம்ம வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். சார் எப்படி இருக்கீங்க? நடி நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்போ நீங்க வந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறீங்க, அது எப்படி? தேங்க் யூ சோ மச், அது இன்பில்ட் கூட பிறந்தது. சோ சன் ஃபேமிலில நீங்களும் வந்து எப்பவுமே எங்க கூட ஒரு ஃபேமிலி மெம்பரா இருக்கீங்க. சோ இன்னைக்கு சன் குடும்ப விருதுகளுக்கு வந்திருக்கீங்க, ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ சார்? எனக்கு இது எனக்கு சன் குடும்ப விருது முதல் தடவை நான் அட்டெண்ட் பண்றேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு, அந்த ரொம்ப அலங்காரமாவும் இருக்கு. விருது பெறும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது ஒரு எந்த ஒரு ப்ரொஃபஷனுக்குமே வந்து விருதுங்கிறது வந்து மிகப்பெரிய அங்கீகாரம். அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறது சந்தோஷப்படுறேன். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன், மேலும் மேலும் நீங்க தொடர்ந்து விருது வாங்க. சூப்பர். 2019 இப்போ நம்ம இந்த சன் குடும்பத்துக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கப்பல் இஸ் ஹியர், தி வெரி லவ்லி கப்பல் ஆஃப் சன் குடும்பம், சுந்தர்சி சார் அண்ட் குஷ்பு மேம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சன் மாதிரி நாங்களும் நல்லா சூப்பரா இருக்கோம் மேம். சார் நீங்க வந்தாலே ஒரு எனர்ஜி தானா வருது, அது எப்படி? நந்தினி தான் சொல்லுவேன் ஆமாம். என்னென்னா அவங்களுக்கு வந்து பல நாளாக வந்து ஒரு பெரிய ஆசை வந்து சன் டிவியில் சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுன்ட்டு. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோட எனக்கு ஃபஸ்ட்டு தாட்டில் வந்தது வந்து என் ஒய்ஃப் தான். அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் என்னென்னா சன் டிவியில் நான் பண்ணுற அந்த சீரியலாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி தான் சிரிப்பாக இருக்கு, அதான் வந்து மிகப்பெரிய கிஃப்ட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சன் குடும்பத்தில் கொடுத்த சன் டிவி நிறுவனத்துக்கு எனக்கு நன்றி. ஓகே. ஸோ நந்தினி ஒன்னே வந்து பட்டையை கலப்பிட்டீங்க. எப்போவுமே அந்த நந்தினி முடிச்ச உடனே வந்துட்டு நந்தினி டூ எப்போ வரும், நந்தினி வேணும் நந்தினி வேணும்னு எத்தனை பேர் கேட்டாங்க. அதாவது எங்ககிட்டே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ உங்ககிட்ட எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க? ஐயோ நான் வெளியூர் ஷூட்டிங் போறேன்னா என்ன படம் கூட கேட்க மாட்டாங்க, நந்தினி டூ எப்போ இருந்தாங்க கேட்பாங்க. ஐயோ அது ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த படத்தை பத்தி கேளுங்க அப்படின்பேன். எஸ்பெஷலி குழந்தைங்க அண்ட் லேடிஸ் குடும்ப தலைவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நந்தினி டூ எப்போ சார், எப்போ சார், அந்த ஒரு வெயிட்டிங் வெயிட்டிங்னாங்க. அதாவது எங்களை விட வந்து ரசிகர்கள் நேயர்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அவங்க ஆர்வத்தை சீக்கிரம் பூர்த்தி பண்ணுற மாதிரி இன்னும் பெரிதாக இன்னும் பிரம்மாண்டமாக நந்தினி டூ விரைவில் சன் டிவியில். மேம் அதாவது லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்ல மகாலட்சுமினா அது நீங்க தான். இன்னைக்கும் லக்ஷ்மி கடாட்சமா வந்திருக்கீங்க, அவ்வளோ அழகா இருக்கீங்க பாக்குறதுக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச், ரெண்டு பேருமே அவ்வளோ அழகா கப்பலா வந்து வந்திருக்கீங்க. சன் குடும்ப விருதுகள் அந்த மேடை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது சன் டிவி நடத்தக்கூடிய அந்த சன் குடும்பம் அவார்டு விருது விழாவில் என்னை சிறப்பு விருந்தெல்லாம் இங்கே கூப்பிட்டதுக்கு சன் டிவிக்கு என்னுடைய முதல் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றத உள்ளே போய் பேசுகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ வடிவேலு சார், தேங்க்யூ ஸோ மச், இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறது உங்க நம்ம வைகை புயல் வடிவேல் சாரை தான். தேங்க்யூ ஸோ மச், இத்தனை காமெடி கொடுத்து என்டர்டெயின் பண்ணது மட்டும் இல்லாமல் சின்னத்திரை நட்சத்திரங்களை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க, அதுக்கு சன் குடும்பம் சார்பா ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சன் டிவியோட ஒரு குடும்பம் சேர்ந்தாலே வந்து கொண்டாட்டம் திருவிடான்னு இருக்கும். ஒட்டுமொத்த சன் குடும்பமும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? கெத்தா மாசா. நம்ம தலைவர் ஸ்டைல சொன்னோம்னா சும்மா கிழின்னு இருக்கும்ல. இந்த வருஷத்துடைய சிறந்த விருதுகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் சிஸ்டருக்கான அவார்ட் தான். இந்த விருதுக்கான நாமினீஸ் சிறந்த சகோதரி கதாபாத்திரம். உனக்கு அப்படி பயமா இருந்துச்சுன்னா தமிழ் செல்வி மல்லிகா பயப்படாம வாழ்வோன்னு சொல்லிடு. அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி
கடைசி கல்யாண வீடு சவிதா திரும்பி வந்துருன்னு நானும் நம்புறேன். எங்களுக்கு நீ ஒரே அண்ணன். கல்யாண வீடு அனுசியா. எப்படி நான் விட முடியும்? உனக்கு குழந்தை உண்டா இருக்கிறது எனக்கு. கல்யாண வீடு ரம்யா. நான் இனிமே நம்ம வீட்டுலதான் இருப்பேன். தங்கச்சி ஆக்கிடாதீங்க. பட் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி சன் பிக்சர்ஸில் என்னோட பெரிய ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் நம்ம விட்டு பிள்ளை. ஸோ இந்த அவார்டை நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ பெஸ்ட் சிக்ஸ் சிஸ்டர் அவார்ட், சீரியல் நேம் வந்து கல்யாண வீடு, அண்ட் இட் கோஸ் டு அங்கிதா பென்சி டோனா சங்கர். கோபி சார் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. 10 இயர்ஸ் இன் சன் டிவி, தேங்க்யூ ஸோ மச். அதாவது இப்படி வந்து இங்கே நின்று நான் இந்த அவார்ட் வாங்குறேன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னோட குரு திருமுருகன் சார் தான். அதாவது குண்டு அழகு அதெல்லாம் வந்து செகண்டரி, அவரோட கேரக்டரை வச்சு நான் உன்னை வந்து நிறுத்தி காட்டுறேன், எல்லாரையும் பெருமைப்பட வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து நாதஸ்வரத்துலேருந்து இப்போ கல்யாண வீடு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னா அதுக்கு காரணம் வந்து திருமுருகன் சார் தான். அழகு உருவம் இதெல்லாம் பார்த்தா நானே நடிச்சிருக்க முடியாது. இது இந்த விருதை வந்து என் அம்மா அப்பா, நான் உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் சிஸ்டர். ஸோ இந்த விருதை வந்து என் சிஸ்டர்ஸ் லக்கி மோனி என் பொண்ணு பியாக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். தேங்க்யூ. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது என்ன விருது? தங்க மங்கை விருது. இந்த தங்க மங்கை விருது அப்படிங்கிற அந்த விருதை தருவதற்காக இயக்குனர் திரு சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் லதா மேம் அவங்க ரெண்டு பேரையும் இந்த மேடைக்கு அழைக்கிறோம். சார் ஒரு நிமிஷம், நான் அந்த பேர் வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கும். பட் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த தங்க மங்கை யாருன்னு. அதுவும் உங்கள் திரைப்படத்தில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் அப்படிங்கிறதும் இன்னும் நல்லா தெரிஞ்சுது. பட் அவங்கள வந்து ஜென்ரலாக பேர் சொல்லி இப்படி கூப்பிடாம எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் எது? பாடி கூப்பிட்டா. அதேதான் அதேதான், ஏன்னா நான்லாம் சின்ன வயசுலேருந்து அவங்களோட பெரிய ஃபேன். ஸோ அவங்கள நான் எப்பவுமே கூப்பிடும்போது தலைவர் ஸ்டைலில் அந்த பாட்டோடு தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி சொல்லிடலாமா சார்? அண்ணாமலை அண்ணாமலை சார் அப்படி இல்லை. கொண்டை கொண்டையில் தாழம்பூ, நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்ன பூ. சன் குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப நாள் ஆசை இருந்தது. வாசல் வரும்போது கேட்டாங்க, நீங்கள் உங்கள் மனைவிக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு எது? என் கணவர் சொன்னார், ரொம்ப நாளாக சன் டிவிக்கு ஒரு மெகா சீரியல், ஒரு மெகா தொடர் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. நந்தினி நாங்கள் பண்ணும்போது அதுதான் நான் கொடுத்தேன், என் மனைவிக்கு நான் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. தொடர்ச்சியாக நாங்கள் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கண்டிப்பாக இந்த மேடலில் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி நந்தினி 2 வரப்போகுது. ஸோ அஃப்கோர்ஸ் அதுக்கு கம்ப்ளீட் கிரெடிட் என் கணவர் சுந்தர்சி அவர்களுக்கு தான் போகும். பட் இந்த விருது கொடுத்துருக்காங்க தங்க மங்கை.
நான் இது எது இருந்தாலும் இந்த விருது வந்து ஐ வுட் லைக் டு டெடிகேட் என்னுடைய லக்ஷ்மி ஸ்டோர்ஸில் இருக்கிற குழுவினர், என்னுடைய ஆர்டிஸ்ட், என்னுடைய டீம், பட் என்டையர் டீம், என்னுடைய பஞ்சமிட்டாய் அண்ட் பட்டர் பிஸ்கெட், நட்சத்திரா அண்ட் ஹுசேன் அண்ட் என் குடும்பத்தில் இருக்கிறது அத்தனை பேர், உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ. என்டையர் டீமுக்கு, என்டையர் டீமுக்கு நன்றி. ஏன்னா என்னுடைய டீம் இல்லைன்னா இந்த மெடலில் நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் நன்றி. Many more to come and this is for us, the entire team. Thank you. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பெஸ்ட் பிரதர்க்கான அவார்ட். இந்த விருதுக்கான நாமினீஸ் சிறந்த சகோதரன் கதாபாத்திரம், ஒரு வார்த்தை பாண்டவர் இல்லம், பாண்டவர் இல்லம் பிரதர்ஸ், இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த சகோதரன் கதாபாத்திரம், கல்யாண வீடு, நடிகர் திருமுருகன். ஒரு சகோதரனா உங்க தங்கச்சிகளுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? குடும்ப கதைகளை சிறப்பாக எடுத்து ஹிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும் டைரக்டர் பாண்டியராஜன் சார் கையினால் அதை வாங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. நன்றி சார். ஏன்னா வேறு இந்த சேம் போர்ட், நாங்கள் சீரியலில் இருக்கோம், நீங்கள் பழக்கத்தில் இருக்கீங்க, அதில் ஹிட்டு கொடுக்குற பெரிய விஷயம். எல்லார் வீட்லேயும் அன்னைங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, அது சார் வச்சுட்டு பேசக்கூடிய இப்போ தான் ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு அதை வச்சு. ஸோ அந்த பொறுப்பு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்துடுது அது. ஸோ அதனால் அங்கே போன உடனே அது எல்லாரு கூடயும் அது வந்ததுனால அதை கையாளுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் நான் மூன்று சகோதரிகளோடு பிறந்தவன், அதனால் அது ஈஸியாக வருது. ஆரம்பத்து இந்த மெட்டூலியிலேருந்தே அது வர்றதுக்கான காரணம் அதுதான். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தாய்க்கான கதாபாத்திரம், அதுக்கான விருது தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஏவி இருக்கு, பார்த்துடலாமா? பார்க்கலாம். சிறந்த தாய் கதாபாத்திரம். எனக்கு பிரசவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அக்னி நட்சத்திரம் ஜெயந்தி. யார்கிட்ட ஏ குழந்தைய கொடுத்தீங்க? எனக்கு உசுரெல்லாம் வேண்டாம். கல்யாண பரிசு சுப்பு. சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன பொருளா இப்படி பேசுற? அவ என் பொண்ணாவே இருக்கட்டும். சகுந்தலா தேவி. எனக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சா நான் ஒத்துப்பேனா? நான் இந்த வயித்துலதான் என் பிள்ளைய பெத்தெடுத்தேன். கல்யாண வீடு சிவகாமி. இப்ப காணல போயிருக்கு. வசந்தி. ஐயோ ஏன் கத்துறீங்க? உங்களுக்கு பிபி ஏறுது. நாயகி வசந்தி. நான் உங்களுக்கு பிடிக்காத எதுவும் செஞ்சிட்டேனா? சோ இந்த சிறந்த தாய் கதாபாத்திரத்தான விருதை வழங்கறதுக்காக வித்யா பிரதீப், ஸ்ருதி அண்ட் பிரியங்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, சிறந்த தாய் கதாபாத்திரத்தின விருதை வந்து இப்போ வழங்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். எனக்கு அம்மா தான் எல்லாமே. அவங்க வந்து நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட ட்ரீம்ஸ் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி எப்போவுமே எங்கள் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் ஹர் அன்கண்டிஷ்னல் லவ். ஸோ என்ன என்ன சொல்கிறது, அம்மா பற்றி சொல்லணும், நிறைய சொல்லணும். அண்ட் இந்த அவார்டு எனக்கு கொடுக்க இங்கே ஸ்டேஜில் கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அம்மான்னு ஒரு வேர்டு தான், இட்ஸ் ஆல்வேஸ் நம்ம மைண்டில் ஃபஸ்ட் இருக்கிற வேர்டும். இட்ஸ் சம்திங் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் டுடே. ஸ்ருதி, நீங்கள் அம்மாக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? அம்மா பண்ணுற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் இன்றைக்கி நான் இந்த மேடலில் நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் அம்மா தான். பிகாஸ் அம்மா தான் நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் ஷீ சப்போர்ட்டட் மீ. அப்பா போனதுக்கப்புறமும் இன்னி வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது மம்மி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் அவார்ட் கொடுக்கறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. பிரியங்கா. என்னோடய அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போது
இந்த டைமில் இங்கே இருக்க அந்த கிரெடிட் கோஸ் டு என்னோட அம்மா. அவங்க நான் சின்ன வயசு நெஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜ்க்கு எனக்கு கூட்டு வந்ததோ எனக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் இன்னைக்கு என்னோட அம்மாக்கு மீ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ அம்மா. அண்ட் எனக்கு அம்மா அம்மாவில் ரொம்ப பிடிச்சிருது என்னன்னா, வென் ஐ கேம் ஃப்ரம் ஹர் ஸ்டமக் ஷீ செட் ஐ ஸ்டாப் க்ரையிங் அண்ட் ஐ ஸ்மைல்ட் ஆஃப்டர் சீயிங் யுவர் ஃபேஸ். மேபி தட் ஸ்மைல் கேம் ஃப்ரம் தேர். ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ஸ்மைல் அண்ட் ஐ லவ் மை அம்மா ஸ்மைல் ஸோ மச். லவ் யூ அம்மா. So the smile came from your amma. Obviously. The smiling beauty. Thank you. Oh, thank you. Oh. And Siranda amma kana virudhu ippa sollume. Yaar solra? Paathu padikiringla yosikiringla? Okay. Meera Krishnan amma. எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல கொஞ்சம் கூட. என்னோட அம்மா இல்லை என் கூட, ஷீ பாஸ்ட் அவே 3 இயர்ஸ் பேக். அதனால அம்மான்ற அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குமரன் சார் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு கேரக்டர் பண்ணோன்னு சொல்லி என்னை அம்பிகா அம்மா கூப்பிடும்போது வந்து அம்மான்றது நமக்கு ஈஸியாக அப்படி பண்ண முடியாது. அந்த பாசம் அந்த ஒரு மெச்சூரிட்டி அது எனக்கு இல்லை. ஸோ என்னை இந்த அளவுக்கு மோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களால் பண்ண முடியும் அந்த அந்த நம்பிக்கை கொடுத்தது அவர் தான். என்னோடய சின்ன பசங்களை விட்டுட்டு என்னை நீ போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பின என்னோடய ஹஸ்பண்ட் சிவா லாரன்ஸ் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் தான். அவருக்கு ரொம்ப நன்றி. என்னோடய மாமனார் மாமியார் அவங்களோட சப்போர்ட்னாலே மட்டும்தான் நான் இப்போ சன் டிவியில் உங்கள் முன்னாடி நிற்க முடிஞ்சது. சன் டிவின்றது ஒரு ட்ரீம் தான் எனக்கு. சின்ன வயசுலேருந்தே சன் டிவியில் ஒரு வாட்டி நம்மளை பார்க்க முடிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். சன் டிவி என்ன இந்த அவார்ட் கொடுக்கறதுக்காக சூஸ் பண்ணுறதில் ரொம்ப ரொம்ப நன்றி. விகடன் டீம், எங்கள் அசோசியேட் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வித்யா தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விருது. நம்ம சன் டிவியுடைய பெருமை மிகு நட்சத்திரம். அதாவது இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெகா சீரியல் அப்படிங்கிறத சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்து ரசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது இவங்களுடைய சீரியலில் ஆரம்பித்தது தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக என்றும் ஒளி வீசும் நட்சத்திரமாக த லயன் லேடி திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை நான் மேடைக்கு அழைத்தேன். Thank you so much, madam. இந்த விழாவுக்கு வருகை தந்ததற்கு, இந்த விருதை வழங்குவதற்காக சூப்பர் ஸ்டாருக்கே சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுத்த நமது கலைப்புலி எஸ் தானு அவர்களை மேடை கழைக்கிறோம். நீங்க ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நீங்கள் என்னை வரவேற்கும் போது எனக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன்னா நான் தான் உங்களை எல்லாம் வரவேற்கணும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நான் சன் டிவியில் இருக்கேன். இருந்தாலும் ரொம்ப பெருமையான விஷயம், இவ்வளோ வருஷம் சன் டிவியில் பல தொடர்கள், நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய விஷயங்கள் சன் டிவியில் பண்ணி ஒரு தனி முத்திரையை பதிந்து இதுக்கு நான் வந்து என் கூட பணியாற்றிய அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமாக என் ரடான் குடும்பத்துக்கும் சன் டிவி குழுமத்தின் தலைவர் திரு கலாநிதி மாறன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சார். தானு சார், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் மேடத்தை பற்றி சொல்லணும். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அங்கிங்கனாதபடி எங்கும் வந்து அண்ணாக்கு ஒரு
பேர் இருக்குது. அந்த மாதிரி சித்திக்கு ஒரு பேர், அந்த சித்தியை தந்த சன் டிவி. ஆகவே நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு மேடம், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னோம், அதாவது இதுவரைக்கும் வந்து தமிழ் சீரியல் உலகில் சின்ன திரையில் சீக்வல் பார்ட் டூ அப்படின்னு வந்து இதுவரைக்கும் வந்ததில்லை. த ஃபஸ்ட் சீரியல் இஸ் சித்தி டூ விரைவில் வரப்போகுது. ஸோ ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை அந்த மந்திர சொல்ல சொல்லான்னு கேட்டுக்கிறேன். சித்தி, தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். இந்த மேடையில் வந்து அடுத்த மாதம் சித்தி டூ, அதே கதை இல்லை, ஆனால் இது இன்னொரு சித்தியின் வாழ்க்கை, அதுதான் இந்த கதை. ஸோ இதில் சம்மந்தப்பட்ட இந்த குழுவினரின் சார்பில் எல்லாருக்கும், டைரக்டர், கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு அவ்வளோ பிரமாதமாக அவங்க வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், நான் ஒரு மேடையில் கவிஞர் வாலி அவர்கள் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, எந்த வேர்வைக்கும் வெற்றி நிச்சயம் வேர்வைக்கும். ஸோ அது நான் ரொம்ப நம்புகிறேன். மேடம், எங்களுடைய சன் குடும்பத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள், எங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ சித்தி டூக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன துல்யா? சிறந்த வில்லன் கதாபாத்திரம். ஓ, ஒருத்தர் எம்ஜிஆர் ஆகணும்னா ஒருத்தர் நம்பியார் ஆகணும், ஒருத்தர் மாதவன் ஆகணும்னா ஒருத்தர் மன்சூர் அலியான் ஆகணும். ஸோ ஹீரோக்கள் நல்ல பேர் வாங்குறதுக்காக மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்குற தியாகிகள் தான் வில்லன்கள். ஸோ அவங்களுக்கான அந்த விருது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த நாமினிஸ்க்கான ஏவி இருக்கு. சிறந்த வில்லன் கதாபாத்திரம் டாக்டர் வசீகர். என்ன என்ன பண்ணலாம்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு தானே கும்பலா சேர்ந்து வந்தீங்க. கல்யாண வீடு ராமன். உங்களால என்ன அசைக்க கூட முடியாது. நான் யாரையும் நம்பி இங்க ஒண்ணும் வரல, என் புத்திய மட்டும் தான் நம்பி வந்தேன். அந்த புத்தி நாயகி கலிவர்தன். சொத்துன்னு இவ்வளவு சம்பாதிச்சேன். பிரியாவை பாக்குறப்பல்லாம் அவ லக்ஷ்மி ஸ்டோ ராஜு. உங்களுக்கு சந்தேகம் வரல? என்னடா நடக்குது இங்க? இப்பதான் ஒருத்தர் சார் ரன் செல்வநாயகம் இப்ப வேற ஒருத்தர் போன் பண்ணி மிரட்டறான். சோ இந்த விருதை வழங்குறதுக்காக திரு ஆர் கே சுரேஷ் அண்ட் அஸ்வினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த வில்லன் கதாபாத்திரம், இவரும் என் பேர் மிக்ஸ் ஆயிருக்கு. நடிகர் சுரேஷ் கிருஷ்ணமூர்த்தி. Thank you very much. Thank you very much. Actually, I always thought I was a very soft person. But enkulla oru villathanam irukkiradengirathu, I think director Kumaran somehow found it out. And he cast me in this role, quite to my surprise. So, thank you very much. Here I am. I thank my co-stars, especially Meera. I can't forget Meera. She's a terrific co-star. All the people who are in the post-production and in the production team for this success. Thank you very much. இந்த பிரம்மாண்டமான சன் குடும்ப விருதுகள் 2019ல் அடுத்து நம்ம என்ன விருது பார்க்க போறோம்? அதவன் ஒரு குடும்பத்தில் இந்த போஸ்ட்ல இருக்கவங்க வந்து அவங்க எப்போ என்ன பேசுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகும். ஸோ எல்லா மருமகளுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய மாமியார். இந்த விருதுக்கான நாமினீஸ் சிறந்த மாமியார் கதாபாத்திரம். இல்ல, நீ தனியா போகல. மகாலட்சுமி மீனாட்சி. கெட்டியா பிடிச்சு கூட்டிட்டு போ. லேகாவுக்கு பணத்து மேல அபார மோகம். சந்திரலேகா தங்க விஷயங்கள்ல எல்லாம் மீறி நடந்துட்டா. யார் என்ன சொன்னாலும் ரோஜா கல்பனா இழுத்த வாளிய பாதியிலேயே நாயகி வசந்தி. உங்க பேச்ச நான் தட்டாம கேட்டிருக்கேன். இந்த விருதை வழங்குவதற்காக லெட்ஸ் வெல்கம் தேவயானி மேம் டு தி ஸ்டேஜ். So the best Mamiyar award goes to Gayatri Roja. Namaskar kudumbam, namaskar kudumbam, namaskar kudumbam.
Thank you so much. And any few words as a mamiyar? Ellarku vanakkam. I have to thank everybody. And my director, cameraman sir, our entire cast, romba supportive aarundanga. If I missed anybody, I'm sorry. I thank one and all. So, ipa adutha vandu pathina kalyana parisu Shrutikavukku realave thirumanam nammudaiya thai veettu seedhanam. Thiru Ramakrishnan and Velmurugan on the stage, please. Let's welcome Shrutika to the stage. Ellarukkum theriyra oru mugama irukinga renda andha serial la vandu romba soft ah aludittu yaro avaroda lover ah vandu kadathi vechittu yes na serials paathirtha irukken amma paapanga enga veetliyum paapanga wife paapanga so naan adu kuda sendu paakumbodhu ellam paavamave irukke andha ponnu correct ah kuduthirukkaangale appdine but unga husband oda vandu neenga romba sandoshama irukkanum irupinga வாழ்த்துக்கள். நம்ம சன் குடும்ப தேவதைக்காக நம்முடைய சன் குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பிரபலங்களும் இப்போ மேடைக்கு வரணும். அவங்களுக்காக இப்போ நம்ம தாய் வீட்டு சீதனமாக நாங்கள் கொடுக்க போகிறோம். வாங்க, உங்கள் மகளை சன் டிவியுடைய தாய் வீட்டு மகளாக நினச்சி தாய் வீட்டு சீதனமாக நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவன் சன் டிவியில் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அவளுக்கு இருக்குது. அதனால் இதை நல்லா இந்த ப்ரோக்ராம்லாம் எல்லாம் நல்லா அச்சீவ் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்ருதிகா, உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலி கல்யாணம் ஆகிறதே ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ட் அந்த விஷயத்தில் ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் அபவுட் மை சிஸ்டர் அண்ட் மை பிரதர் இன்லா. ஏன்னா மாப்பிள்ள பார்த்து வச்சதுலேருந்து எல்லாமே அவங்க ரெண்டு பேர் தான் பண்ணுது. ஸோ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நான் மாப்பிளையே பார்த்தேன். அண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இப்போது சன் டிவி வந்து எனக்காக இவ்வளோ சீரெல்லாம் கொடுத்தது. ஐ சீரியஸ்லி ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணுறேன். ஆல்ரெடி ஐ எம் அ ஃபேமிலி ஆஃப் சன் டிவி. பட் ஸ்டில் இப்போது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ணது இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் அட் ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ். தேங்க்யூ, நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆல்ரெடி 10 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறது எனக்கு அது ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்குது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய 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 சந்தோஷமான ஒரு தருணம். தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் நைஸ். அண்ட் இந்த மாதிரி தருணத்தில் வேல்முருகன் எங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று இந்த திருமணத்திற்காக. அடி பிச்சு போ, உன்னை பார்த்தப்போ வார்த்தவல்ல உன்னை வன்னிக்கத்தான். அடிகருப்பு நிறத்தழகி உதட்டு சமப்பழகி சில்லறைய செதறிட்டடி, ஓன் சிரிப்பு சில்லறைய செதறிட்டடி, ஓ குங்கும உதட்ட வச்சு குறுக்கு சிரிக்க இல இதை ரெண்டு துடிக்குதடி, அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி. ஓ உதட்டுக்கு சொந்தக்காரடி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி, கட்டுமாப்பில் வந்த வண்டி கட்டுப்பாடு வண்டி துபாயில இருக்கிறாங்க, உங்க கல்யாணத்தை பார்க்கங்க. அட சவப்பு நிறத்தழகி, அடி சவப்பு நிறத்தழக. நன்றி. தேங்க்யூ சோ மச். அடுத்து நம்ம பார்க்க போறது சிறந்த மருமகளுக்கான விருது. இந்த விருதுக்கான the nominees. சிறந்த மருமகள் கதாபாத்திரம். எனக்கு பாண்டவர் இல்லம் தான் முக்கியம். பாண்டவர் இல்லம் கையிட்டு அப்படியே போயிடுங்க. சாரி அத்தை, என் மனசு ஒரு நிலையில இல்ல. தமிழ் செல்வி, தமிழ் செல்வி. ஒரு நிமிஷம் தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது. எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சந்திரலேகா சந்திரா நாளைக்கு கண்டிப்பா பொழுது விடியும் நினைக்கிறவங்க அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க. கௌதம் கல்யாண பரிசு வித்யா சொல்றதுக்கு எனக்கு வாய் வரலத்து. பொண்ணு பெத்தவங்களா அவங்க பயப்படுறதும் நியாயம் தானேமா. அழகு சுதா, இப்ப அவங்க மனசுல எந்த குழப்பமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த விருதை வழங்க பாடலாசிரியர் பா விஜய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த மருமகள் கதாபாத்திரம் நடிகை ஸ்ருதிராஜ், அழகு மெகாத்தோட. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சன் டிவி அண்ட்
விஷன் டைம்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இன்னும் தென்றல் துளசியாகவே என்னை பார்த்துட்ருக்கிற மக்கள் நடுவில் அழகு சுதாவாக என்னை இப்போ ஏற்றுக்கிட்டு எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். சன் டிவி நான் டிசம்பர் 7th தென்றல் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ 2009 வந்தேன், 2019. ஸோ இட்ஸ் பீன் 10 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி. தேங்க்யூ ஸோ ஸோ மச் குமரன் சார். தேங்க்யூ சார், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் எனக்கு கொடுத்த லைஃப் அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறேன். ஸோ நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்க, அது நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் தேங்க்யூ சன் டிவி. பாப்புலர் வில்லிக்கான விருது. பாப்புலர் வில்லிக்கான விருதா? யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? யாருன்னு தெரிஞ்சுக்கல, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். இப்போ அவங்கள பற்றின ஒரு ஏவி உங்களுக்காக. சங்கீதா ஒரு அழகே அழகு சீரியலில் நடிக்கிறது, அடடா ஆச்சரியக்குறி என இன்று தமிழ் இளைஞர் கூட்டங்களை கூச்சலிட செய்திருக்கும் அழகிய ராட்சசி, அழகு குடும்பத்தின் ராட்சசி சங்கீதா. சன் மியூசிக்கின் தொகுப்பாளினியாகி பாடல் நகரின் செல்லப்பெண் ஆனாய். இசையோடு சேர்ந்தே இனித்தது இவரின் குரலும். எனக்கு ரொம்ப ஷையா இருக்கு. ரசிகர் கூட்டத்தின் தூக்கம் துளைந்தது உன்னால், ஏக்கம் வளர்ந்தது தன்னால். சன் மியூசிக்கின் தேவதை பட்டியலில் இருந்த உன் பெயர் சன் குடும்பத்தின் தேவதை பட்டியலில் அழகாய் தாவி குதித்தது. உன் வில்லித்தனத்தை கூட செல்லத்தனமாகவே ரசிக்கிறது தமிழ் குடும்பங்கள். சவால் விடும் உன் நடிப்பை நாளைய சந்ததி பேசட்டும். கலையை நேசிக்கும் உன்னை இந்த தரணி போற்றட்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறது சன் தொலைக்காட்சி. So let's welcome Sangeeta. விருதை வழங்குவதற்காக லெட்ஸ் வெல்கம் வரலட்சுமி சரத்குமார். பாப்புலர் வில்லி அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சேனல் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். இப்போது தேங்க் பண்ணால் தான் அவங்களுக்கு அது போய் சேரும். எப்போவுமே வந்து சன் டிவியில் வேலை பார்க்குற பொண்ணுங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு கர்வமும் ஒரு கெத்தும் நிறையா இருக்கும். எனக்கும் அது இருந்திருக்கு, இருக்குது, இன்னுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் காவேரி மேம் ஃபார் பீங் சச் அன் இன்ஸ்பிரேஷனல் விமன் டு ஆல் தி கேர்ள்ஸ் ஹூ ஒர்க் ஃபார் சன் டிவி. விஷன் டைம்ஸ் ராமமூர்த்தி சார் அண்ட் வைதேகி மேம், உங்கள் கூட ஒரு வாட்டி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அப்ரிஷியேட் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணிங்க, என்கரேஜ் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முரளிராமன் சார், என்னால் நீங்கள் வந்து நிறையா டார்ச்சர் அனுபவிச்சிருக்கீங்க, பட் வேறு வழி இல்லை, டு பி கண்டினியூட். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக ரேவதி மேம், விஜய் சார், நீங்கள் ரெண்டு பேரும் உங்களை மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே கிடப்பாங்க. கோ ஆர்டிஸ்ட் அப்படின்னா என்ன மாதிரி ஜூனியர் கூட அவார்ட் வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சன் டிவி, தேங்க்யூ ஸோ மச் சன் நெட்ஒர்க், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அவங்க வரலட்சுமி மேடத்து ஒரு சின்ன கேள்வி. மேடம், நீங்கள் வில்லி கேரக்டர்னா அப்படியே ரொம்ப இயல்பாக பண்ணுறீங்க, அதுலேயும் அந்த தாரத்தை பட்டியல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த ஆம் ஆமா அப்படிங்கிறத ஒரு மூணு விதமான வேரியேஷனில் சொல்லுவீங்க, அது எங்களுக்காக ஒரு மூணு வேரியேஷன் மட்டும் கொடுங்களேன். அதை நீங்கள் கேள்வி கேட்டதானே சொல்ல முடியும். இந்த பாரு, எப்படியாவது கல்யாணத்தை பண்ணிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு. ஆமா, சும்மா இதே மாதிரி பேசிட்டு திரிஞ்சிட்டு இருக்காத. ஆமா, கண்டிப்பாக நானும் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்ப்பேன். ஆமா. அடுத்ததா, இப்ப மீண்டும் எல்லாரும் அமைதியா இருக்க காரணத்தினால எந்த நேரமும் புயல் வந்து தாக்கக்கூடும். மீண்டும் நமது வைகை புயல் அவர்கள் சூறாவளியாக இந்த மேடைக்கு வருகிறார். நம்முடைய சன் நட்சத்திர தேவதைகள் எல்லாரும் உங்களோட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. லெட்ஸ் வெல்கம் சன் நட்சத்திர தேவதைகள். Thank you.
எங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு அவார்டு கொடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மேஜர் ஃபேன் கேர்ள் மூமெண்ட் இது. ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்து இல்லை தமிழ் பொண்ணா இருந்தா பையனா இருந்தாலும் சரி, உங்களோட காமெடியை பார்க்காம எங்களால் வளர்ந்துருக்கவே முடியாது. எல்லாருமே சொல்றாங்க நீங்க வந்து தமிழ் சினிமால இருந்து ஒரு பிரேக் எடுத்திருக்கீங்கன்னு. அந்த பிரேக் எங்கன்னு எங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. ஏன்னா டெய்லி உங்களோட காமெடி நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கோம், உங்களை ரசிச்சுக்கிட்டே தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே வந்து இவருடைய டைலாக் சொல்லி தான் அங்கே ஒரு நகைச்சுவையே நடக்கும். ஸோ அந்த விதத்தில் டிஷர்ட்ல உங்களோட டைலாக் பிரிண்ட் பண்றதுலேருந்து நாங்கள் எல்லாருமே உங்களோட ஹார்ட் கோர் ஃபேன் சார். இன்னைக்கு நீங்கள் எங்கள் குடும்ப விழாக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக ஆனது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஃபோட்டோ கண்டிப்பாக இந்த 18 வீட்லையும் ஃப்ரேம் போட்டு நாங்கள் வச்சுப்போம். உனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் வந்து வடிவேல் சார் சொல்லுங்க. எல்லா டைலாக்குமே எங்களுக்கு பிடிக்குமே. என்ன டைலாக் சொல்லுங்க? சிங் இன் தி ரெயின் பாட முடியுமா? எல்லாரும் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா? ஆ சரி சரி, ஆல் ஆஃப் அஸ் டுகெதர். ரெடி 1 2 3 சிங் இன் தி ரெயின் ஐ அம் ஃப்ளைங் இன் தி ரெயின் ஐ வாண்ட் மோர் இன் தி ரெயின் ஐ வாண்ட் மோர் இன் தி ரெயின். அண்ணே போய் சொல்லி கொடுப்பார். நான் பாடுறேன், இப்போ என் கூட சேர்ந்து பாருங்க. Sing in the rain, I am swing in the rain, I want more in the rain, I want more in the rain. அப்ப கேட்ட மாதிரியா இருக்கணும் அந்த பாட்டு. அப்படியே எவர்கிரீன்ல உண்மையிலேயே. இப்ப எல்லாரும் சேர்ந்து அண்ணனுடைய ஃபேமஸான டயலாக் சொல்றீங்க, வந்துட்டாயா வந்துட்டாயா அண்ணா, அது கரெக்டா இருந்தது அண்ணே? ஓகேவாண்ணே, போட்டாரு. ஒரு போட்டோ எடுத்துட்டு நாங்க போறோமே, பிளீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாரும் என்ன ஆசைப்படுறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய ஒரு ராம்ப் வாக் ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சும்மா ஒரு நடதம் நட்சத்திரம். ஆமா தானே? கமான் அண்ணே, மியூசிக் போடுங்கன்னா அண்ணே இப்போ ராம்ப் வாக் பண்ணி பர்ஃபார்மன்ஸாகவே ஆக்கி கொடுத்தாச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மேலே இருக்க தேவதைகள் வந்து நீங்கள் டான்ஸ் ஆட சொன்னீங்க, பாட்டு பாடுறாங்க எல்லாம். கீழே இருக்க தேவதைகளை பற்றி பேசவே இல்லையே. ராதியா மேடம் இருக்காங்க, அப்புறம் நம்ம குடும்ப தலைவி பூர்ணிமா பாக்யராஜ் மேடம் இருக்காங்க, மற்றும் நம்ம உறவினர்களெல்லாம் இருக்காங்க. அண்ணே அவங்களுக்காக ஒரு பாட்டு. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்று. எந்த பாட்டை கொண்டு எங்க கொடுத்து? இல்ல இல்ல, இது எல்லா தேவதைகளுக்கும் நீங்க பாடுற பாட்டு தான். இல்ல அதாவது நான் அப்பதே சொன்ன பாருங்க, எல்லாருமே பெரிய பெரிய நட்சத்திரம்லாம் இங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு முன்னால திரையுலகத்தை வந்து கலக்கு கலக்குன்னு கலந்துக்கணும். அவ்வளவு நட்சத்திரமும் இங்க உட்கார்ந்துருக்காங்க. இவங்க கூட சேர்ந்த நான் நிக்கிறதுக்கு ரொம்ப பெருமை பெரிய. நான் அப்பதே சொன்னேன்ல, அதுதான் உண்மை. இதுல மாற்று கத்தலாம் கிடையாது. நான் இப்ப வந்தவன். இவங்கெல்லாம் எனக்கு முன்னால திரையுலகத்தை பார்த்தவங்க. ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இன்னும் மென்மேலும் சன் டிவி எல்லாரையும் வாழ்த்தணும். இந்த சன் குடும்பம் அது நம்ம குடும்பமாக இருக்கணும். வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். ராதிகம்மா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவங்ககிட்ட அந்த மைக் மட்டும் கொடுங்க. ஆ மைக் கொடுங்க மேடம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து தேவதைகளோடு நின்றுட்டுருக்காரு, நாங்கள் குத்து விளக்குங்க இங்கே உட்காந்துட்ருக்கோம். சரியா? அதனால் எங்களை பார்த்து அந்த ஒரு பாட்டு பாடினார். அண்ணே ஆ, இன்னும் அவங்களுக்கு இன்னொரு எனர்ஜியான ஒரு சாங் அவங்க கேட்குறாங்கண்ணே. அவங்க எதிர்பார்க்கறாங்கண்ணே, அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுதான் ஆரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? என்ன பாடல் சொல்றீனா? சரி ஆகா மெல்ல நட மெல்ல நட மேனி. என்ன யாரு என்ன பார்த்தா? சும்மா அவங்களே தூக்கி போட்டு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சாங். ஆக மெல்ல நட மேனி என்னாகும், ஆக மெல்ல நட மேனி என்னாகும், முளை மலர் பாதம் நோங்கும் உந்தன் சின்ன இழை வளைந்தாடும்,
வண்ண சிங்காரம் குலைந்து விடும். ஆகமெல்ல நடமெல்ல நடமேனி என்னாகும். படுக்கையை இறைவன் விரித்தான், வரும் பனித்திரையால் அதை மறைத்தான். படுக்கையை இறைவன் விரித்தான், வரும் பனித்திரையால் அதை மறைத்தான். தற்கையில் ஆசையை கொடுத்தான், வரும் நாணத்தினால் அதை தடுத்தான். வரும் நாணத்தினால் ஆயமெல்ல நடமெல்ல நடமேனி என்னாகும். ஓகே, உங்களுக்காக ஒரு சிறப்பு பரிசு ஒன்று தரத்துக்கு இருக்கோம். அந்த பரிசு எடுத்து வாங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுக்கான ஒரு பின் காரணமும் இருக்கு. உலகத்தே தலை சிறந்த காமெடினா எல்லாரும் சொல்றது சார்லி சாப்ளின். எங்கள் தென்னகத்து சார்லி சாப்ளின் என்று இன்று முதல் வைகை புயல் வடிவேல் அவர்களுக்காக. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரீல் அண்ட் ரியல் கப்பல். இந்த அவார்டை வழங்கறதுக்காக யார கூப்பிடலாம்? ஒரிஜினல் கப்பல் வனிதா விஜயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். And the award for Real and Real Jodi, Sirappu Virudu, goes to Nadigar Krishna and Nadigai Chaya Singh. We are very happy, and first of all getting to act with my wife. So thank you so much Sun TV, and thank you so much Vigadan Srinivasan sir to give us this opportunity. And my wife, so the chemistry and everything that we share off screen and on screen, it kind of works out. So sure. Thank you so much Srinivasan sir, Radhika ma'am, Radha ma'am. Thank you. Thank you everybody, to all the audience for giving us so much of love and support. Thank you so much. இல்ல இது வரைக்கும் வந்து உங்க மேல ஒரு கம்ப்ளைன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சாயா சிங் சொல்லியிருக்காங்க உங்க டைரக்டர்லாம் வந்து உங்களை ரொம்ப சமத்து பிள்ளை குட் பாய்லாம் சொல்லியிருக்காங்க. பட் சாயா சிங் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியா, என்ன கம்ப்ளைண்ட்? அதாவது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் லவ் ப்ரப்போஸ் பண்ணதில்லை. இதுல We've had a roller coaster ride. Good, bad, everything mixed. So amma nariya kashta kuduthirken, nariya aluva vechirken, but nariya santoshama kuduthirken. So thank you for so much for being with me, and you know that I will do anything to have you beside me for the rest of my life. And I love you so much. That's actually so sweet, because idu paakumbodhu I think nariya perku mind voice la onnu odum. Ethana vaati nama vandu nambike elandhalum nammala suthi nadakkiratha paathom illa nama life la nadakkiratha paathom idella paakumbodhu such sweet couples. So this, you know, true love does exist in life appingiradhukku let's have hope. Thank you. The best. All the best. You're very lucky, both of you. Chaya Singh, any few words? Na pona vaati sonnatha solve that I'm really lucky to be his wife, and thank you so much. I'm sorry, it's very embarrassing, but
I couldn't have found a better life partner, ji. I love you a lot. Thank you so much for brightening my life. Thank you. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அஞ்சு விஷயம் சாயா கிருஷ்ணா கிட்ட. ஹீஸ் லைக் அ கிட். நிறைய இருக்கு பட் இப்போ எனக்கு ஒன்றுமே தோணலை. ஐம் ஸோ சாரி. நான் நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரேன். இங்கே எல்லாருக்கும் தெரியணுமே இப்போ யூ ஹாவ் டு டெல் எனி திங் எனி ஃபைவ். ஹீஸ் லைக் அ கிட். அது ஒன்று முடிஞ்சிருச்சு. இன்னும் நாலு. ஹீஸ் அ கிரேட் ஃப்ரெண்ட். He's a lovable human being and he's a lovable person, sorry. And I'm sure he is every girl's dream man. Avangaloda dance avangaloda ko sariyana ko varum vanda but adu meeri avangaloda paasam and அண்ட் அவங்களுக்கு தண்ணினாலே பயம் பட் எனக்காக ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டாங்க. ஸோ ஐ ஆம் ரியலி லக்கி டு ஹாவ் அ லைஃப் பார்ட்னர் லைக் தட். நெக்ஸ்ட் அவார்ட், த பாப்புலர் ஹீரோ அவார்ட் கோஸ் டு பிரபலமான கதாநாயகன் நடிகர் ஷிபு, நடிகர் கிருஷ்ணா. The popular heroes, Sibu. Romba happy ah irukku. Na expect pannirilla. Indha maadhiri popular hero award enakku, I mean to say, I'm getting. But this is all because of Mr. Director Sadashivam and Mr. Parthiban, my lovely cameraman. Because of these three people, I am here. I am receiving this award and my lovely fans, I am having huge fan followers who all are handling my fan pages, Twitter, Instagram, overall whatever. So this is for you guys, this is for you. Thank you so much. And so ipo neenga popular hero a irukinga na adukku main reason you are heroine. Arjuna Roja ku enna solla varunga? Roja mele na uyire vachirukke. அவங்க ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அடுத்த நிமிஷமே நான் சொல்ல மாட்டேன், நீங்க புரிஞ்சுக்கோ. சூப்பர் சூப்பர். அடுத்ததா கிருஷ்ணா. சக்திக்கு இன்னும் ரொமான்ஸ் வரல, கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் கிருஷ்ணா பேசினா நிறைய பேசுவேன். இல்ல அந்த அந்த கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்குல்ல, அதே அப்படியே சொல்லுங்க. என்னன்னா அது லவ்வா இல்ல அது என்ன, அந்த ஒரு அட்ராக்ஷன் ஆர் அது என்னன்னு தெரில. திவ்யா மேலே ஏதோ ஒன்று இருக்குது. என் ஃப்ரெண்ட் அடிக்கடி கேட்பான், டேய் அது லவ்டா லவ்டான்னு. ஆனால் அது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ அது ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன். ஸோ அது கூடிய சீக்கிரம் ஒரு லவ்வாக மாறும்னு எதிர்பார்க்குறேன். சூப்பர். ஸோ திவ்யா, அது வரைக்கும் நீங்கள் காத்துட்ருங்க, அவர் என்னைக்கா ஒரு நாள் கரெக்டாக அதை சொல்லிடுவார். தேங்க்யூ ஸோ மச் சன் டிவி, தேங்க்யூ ஸோ மச் விகடன் ஸ்ரீனிவாசன் சார் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் ரன், தேங்க்யூ ஸோ மச். ஒரு முக்கியமான நட்சத்திரம் இன்னைக்கு திரைப்படத்தில் இவருக்குன்னு தனியாக ஒரு பாணியை ஏற்படுத்திக்கிட்டவர். அவர் இப்போ இங்கே வரப்போறார். அவருக்கு ஏதாவது பேர் இருக்குமே? இல்லை, அவர் வந்தாலே கலகலப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான நட்சத்திரம் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரத்தை கூப்பிட போகிறோம், அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்க அகில உலக ரசிகர்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலாக சன் குடும்பம் அவார்ட்ஸ் வந்து வெனவர் அது நடக்கும்போது நானும் அதில் பார்ட்டாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐம் ஹாப்பி டு பி ஹியர். இதுக்கப்புறம் உங்ககிட்ட எதனா கேள்வி இருக்கா? ஸோ உங்களுடைய நடிப்பை வந்து நாங்கள் திரையில் பார்த்துருக்கோம், அதுக்கு தேசிய விருதே தரலாம்.
பட் அங்கே விருதுகள் கொஞ்சம் பஞ்சமாக இருக்கிறதுனால அடுத்த வருஷம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பட் இங்கே வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். சேலஞ்ச்? ஓகே. என்ன சேலஞ்ச்? இது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க? திரைப்படம் நடிச்சிருக்கேன். ஆமாம். சீரியலில் நடிச்சிருக்கீங்களா? நடிக்க முடியுமா? உங்களுக்கு அந்த திறமை இருக்கா? ஓகே. நான் சீரியலில் நடித்தா யாரெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க? எல்லா சேலஞ்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ டேக் த சேலஞ்ச். இப்போ நான் ஒரு சீரியலில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போது. ரெடி? பார்க்கலாமா? ரெடி. கார்த்திகே மேடம், இதை பார்த்துட்டு உடனே மறந்துருங்க எப்படி நடிக்கணுன்றது மட்டும். ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஓகே. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வெரி அர்ஜென்ட் டாக்டர். ஐ அம் ஆன் தி வே. என்னங்க? ஐயோ, இந்த மனுஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு சொல்லுங்க. இவரை பாருங்க டாக்டர். ஓ மை காட், ஐ அம் சாரி. எதுக்கு டாக்டர்? தெரியாம வீட்டுக்குள்ள ஷூ போட்டுட்டேன். இட்ஸ் ஓகே டாக்டர், ஐ அம் சோ சாரி. நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? இல்ல, முதமறியா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கப் காபி கூட நான் கொடுக்கல. இட்ஸ் ஓகே, பரவாயில்லை, இருட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆஃபர். அப்போ இந்த தண்ணியை வாடி குடிங்க. தேங்க் யூ வெரி மச். ஆக்சுவலா நான் வெளியில காபி சாப்பிடுறது இல்ல. ஐ ஹோப் ஐ டிட் ஹர்ட் யூ. அப்போ ஒரு நாள் ஃப்ரீயா வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட வாங்களே. நிச்சயமா ஒன்னு சொல்லிட்டு வரேன். என் லைஃப்ல எனக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்னாச்சு டாக்டர்? நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவரை காப்பாற்ற முடியல. என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க. He's in coma stage. Doctor! சரி, சொல்லுங்க. இவருக்கு எப்படி இப்படி ஆச்சு? நல்லா தான் இருந்தாரு. காலையில பேப்பர் தான் படிச்சிட்டு இருந்தாரு. பேப்பர் படிச்சாரா? ஒரு கிலோ வெங்காயம் வாங்கினா ஓஎம்ஆர்ல 4 பெட்ரூம் ஃபிளாட் ஃப்ரீயா. ஃப்ரீயா? ஃப்ரீயா? டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? இது உங்கள் மனசை புண்படுத்துக்காக கிடையாது. நான் டிவி சீரியல் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான். ஆனால் நீங்களாம் சூப்பராக ஆக்ட் பண்ணுறீங்க. ஃபண்டாஸ்டிக். யா, இங்கேயே கொஞ்சம் மிரட்டலாக இருக்கேன். மேடம், ஃபோன்லாம் தூக்கி அடிக்க வேணாம் அதுக்காக. ப்ளீஸ், ஹோப் யூ என்ஜாய் திட். என்னப்பா சேலஞ்சு? ஓகேவாப்பா. சார், உண்மையிலே அந்த இது சீரியல் நடித்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து அது. நான் ஆக்சுவலாக என்னென்னா, கடவுள் வந்து நடிப்பை எல்லாருக்குமே தரதில்லை. அது நேச்சுரலாக ஒருத்தருக்கு வந்து இன்றைக்கி வந்து அவர் எப்படி சொல்கிறார், நம்ம நாட்டில் அவர் பிறந்தது நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். பிடிவி கணேஷ் நடிகர் பிடிவி கணேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அந்த ஃபேமிலியாக உடனே ஒன்று கேட்குறேன், பிடிவி சாரோட நடிப்பு மட்டும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சா மட்டும் கை தட்டினா போதும் சார்.
தேங்க்ஸ் தேங்க்ஸ். இந்த இந்த சீரியல் பார்த்ததுக்கு அப்புறம் எங்க மனசுல எல்லாம் விடிவி சார் சார்னு சொல்லுது. இப்படி நீங்க டக்குன்னு சொல்றீங்க, அவர் சீரியஸா எடுத்து பாருமா அதெல்லாம் நீ வேற, அப்புறம் டீடைல்ஸ் தான் கேட்பாரு, அதெல்லாம் ஓகேவா? இந்த சீரியல் எப்படி இருந்தது அப்படிங்கறத இப்ப நீங்க ராதிகா மடத்து நீங்க தான் கேக்குறீங்க, அவங்க சொல்றாங்க. How you feel this? Very nice, very nice. Oh, thank super, you. Super. Thank you very much. 8,000 episodes. 8,048. 48. So, Sirithirtham, nice. Very nice. Siva, your performance engiyo poiduchu, Siva. Thank you, ma'am. Yena nadippunu vandha enna maranduruva naan. Paatha. Adhe mari. Enakku marandhu pochu. Neenga idha marandhurunga takku. Enakku nadippe marandhu pochu. அதே மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஹார்ட் பேஷண்ட்டா நினைச்ச முதுதான் பிடிப்பாருன்னு நல்லவேளை அவர் ஹார்ட்டை தேடி பிடிச்சிட்டாரு. மேடம் அங்க போய் சும்மா லுங்கி கட்டி உக்காருனாரு, சரி அடுத்தது என்ன, அப்படியே கீழே விழுந்துருந்த அப்படி பண்ண அப்படியே விழுந்து தவழ்ந்து அப்படியே தத்துவமா, ஐ மீன் என்ன கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, சூப்பரா இருக்கு. ரொம்ப பிரமாதமா நடிச்சீங்க. தேங்க்யூ சார். அங்க விழும்போது உங்க தொப்பை வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப், அது கண்ட்ரோல் பண்ண முடியல சார், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தது. பட் அதையும் தாண்டி நீங்க வந்து அந்த முட்டியில பண்ணிட்டு முட்டியில மேனேஜபிள் அந்த வைஃப் கேரக்டர் பார்த்தீங்களா, நீங்க எவ்வளோ நான் கஷ்டப்பட்டாலும் குனிஞ்சு பார்க்காம அந்த தண்ணியை தூக்கி விருந்தாளி டாக்டருக்கு கொடுக்குறேன். எனக்கு அதை விட நான் உங்க தண்ணி கொடுக்கறத விட ரெண்டு பேருடைய கை டச் ஆச்சு பாருங்க, அதோட போயிடுச்சு சார் கோமா. ஆக்சுவலா ஒரு உண்மையை சொல்லிட்டாமா சார், நான் இவரை கூப்பிட்டு நீங்க செத்துடுறீங்க அப்படின்னு தான் சொன்னேன், ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கப்பா இவரு, நான் கோமா ஸ்டேஜ் போயிடுறேன் ஆல்மோஸ்ட் செத்த மாதிரி தான், அதுவும் வர இருந்தாலும் சொன்னார் நான் வந்து கோமா ஸ்டேஜே போயிடுறேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு கேரக்டர் உள்ளே போன ஒரு நடிகர் சார். ஏன்னா நாங்கள் கோமா ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் முடிஞ்சுதுன்னு சொல்கிறோம், இப்படி இருக்கார், ஏன் இவ்வளோ நேரம் இப்படி இருக்கணும் பார்த்தா அந்த அம்மா பார்த்துட்ருக்காங்க பக்கத்தில், அப்புறம் தெரிஞ்சுது அந்த அம்மா வர சொல்கிற அப்போ தான் அவர் ஏந்துப்பார் அப்படின்ட்டு. இருந்தாலும் சார் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த அவங்க கூட ரொம்ப ஜானு நல்லா கூட ஆக்ட் பண்ணாங்க, அந்த குனியாமல் பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா யாராக இருந்தாலும் டமால் விழுந்து புருஷனாச்சே அப்படி தூக்குவாங்க, அதை இருக்கிற தண்ணியை தூக்கி கொடுத்தாங்க பாருங்க, அதுதான் கான்செப்ட். அக்கா ஒன்று சொல்கிறாங்க, ஒரு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் எனக்கு தெரியும், இல்லை அந்த மாதிரி நட்பு எங்களுக்குள்ள நட்பா. சிவாஜி சாருக்கு மண்டபம் அடையார் பிரிட்ஜ் தான்னு அந்த லெஃப்டில் இருக்கு, பார்த்துருக்கேன் மேடம். தயவு செஞ்சு அங்கே போய் அங்கேயே செட்டில் ஆகிடுங்க மாஸ்டர். அப்படியே பின்னாடி நம்ம தேவியானி மேடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட அப்படியே மைக் கொடுங்க. மேடம் நீங்க என்ன பாத்தீங்க விடிவி சாருடைய நடிப்பு திறமையை பத்தி? எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா நீங்க சீரியல்ல இவ்ளோ லாகா காமிச்சிட்டு இருக்கீங்களே. இல்ல இல்ல அதுதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் மேடம், நாங்க அவ்வளோ டைம் எடுத்துட்டு நடிச்சிட்டு இருக்கோமா? இல்ல நாங்க பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நாங்க சொன்னோம். அது கூட இன்னொன்னு, அதுல நடிக்கிற நடிகைகள் இருக்கட்டும், ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் பொண்ணுங்களா, அவ்வளோ அழகாக இருக்காங்க நிஜமாக, அது எப்படின்னே தெரியல நிஜமாக. அது வந்து எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஆர் டூ குட். ஏன்னா நம்ம இப்படி போகும்போது அப்படி பார்ப்போம், செங்கல்பட்டு சைட்லாம் அப்படி பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே துக்கமாக இருப்பாங்க, ஒரு மாதிரி ஒன்று சொந்து போய். ஆனால் வந்து வீட்டில் டிவி திறந்து பார்த்தா இந்த மாதிரி அழகழகான மூஞ்சிலாம் இருக்கும்போது, ஓ இப்படிலாம் அழகாக இருக்காங்களா அப்படின்னு நம்மளை ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு போகுது. ராதிகா மேடம் பாருங்க எவ்வளவு கோவம் இருந்தாலும் ஒரு சிரி சிரிச்சாங்கன்னா காலி ஆயிடும், அது இருக்கணும் மனுஷனுக்கு. நம்ம எப்ப சந்தோஷமா இருந்தாதான் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், அது நான் அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கிட்டீங்க? ஆமா. அவருடைய சிரிக்கிறது தேங்க்யூ அவ்வளவுதான் போனோம். அவருடைய நடிப்பை பாராட்டி போகுது சார், அவர் நடிப்புக்கு ஒரு பரிசு இருக்கு சார், உலகத்தின் மிக உயரிய விருது. எங்கப்பா அந்த விருது எடுத்து சார், இன்னைக்கு இதோட மதிப்பு 1,00,000 ரூபாய் மேல. பிளீஸ் ரொம்ப நன்றி. தற்போது சிவா அவர்கள் வெங்காயம் கணேசருக்கு அந்த மரியாதையை செய்வார்.
இது எந்த நாட்டு வெங்காயம் தெரியல, மேபி கொரியான்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி குப்புனரு. நான் போய் குளிச்சுட்டு மற்ற வேலையை பார்க்குறேன். தேங்க்யூ, பை பை, தேங்க்யூ சோ மச் மாஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். பாப்புலர் ஹீரோயினுக்கான விருது இப்போ நம்ம வழங்க போகிறது. அடுத்தது அதை கொடுக்கறதுக்காக இங்கே வாணி போஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாப்புலர் ஹீரோயின் நக்ஷத்ரா. Nakshatra, with love from us at Kalyani Covering, from being a host to television actress, you've entertained everyone with your performance, and to add to your sparkle, we present you with this humble gift in appreciation to your performance over the years. Keep your twinkle on forever, Nakshatra. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்போ மக்களுடைய பேர விமானத்தை பெற்றிருக்கீங்க, பாப்புலர் ஹீரோயின், அதை பத்தி சொல்லுங்க. I think லைக் என்னோட ஹார்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணதே கிடையாது. ஐ எம் லிட்டலி ஷேக்கிங், ஐ டோன்ட் நோ வாட் டு சே. 2014 சன் குடும்ப விருதுகள் வரும்போது அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஷோ சன் டிவி எம்ப்ளாயியாக. அப்போது ரெட் கார்பெட் ஹோஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். போன வருஷம் 2018 சன் குடும்ப விருதுகள் நடக்கும்போது நீங்கள் நின்றுட்டுருக்க இடத்துல நின்றுட்டுருந்தேன். இந்த வருஷம் இங்கே இது எதுவுமே நானாக பிளான் பண்ணது கிடையாது. எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய வீட்டிலேருந்து என்னை நம்பி ஒப்படைச்ச ஒவ்வொரு பொறுப்பு தான். வெறும் கனவுகளோடு தான் இந்த சன் டிவி ஆஃபீஸ்க்குள்ளே நான் காலடி எடுத்து வச்சேன். பட் எப்படி நமக்கு அம்மா அப்பாவோடு இருந்தால் என்ன ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஃபீலிங் வரும் இல்லை, அதே தான் அந்த முரசொலி மாறன் டவர்ஸில் எனக்கு கிடைக்கும். லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கூட தெரியாது. இட் வாஸ் அவுட் ஆஃப் த ப்ளூ. அது வரும்போது அவ்வளோ பயப்பட்டேன்னா எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்லாம். பட் திஸ் இஸ் லைக் ஹியூஜ் மோட்டிவேஷன். பட் தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் அ லாட் வாணி, எஸ்பெஷலி கெட்டிங் இட் ஃப்ரம் யூ. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சன் குடும்ப விருதுகளுக்கு போய் அந்த ரெட் கார்பெட் ஹோஸ்ட்டாக இருக்கும்போது நான் போன முதல் வீடு வந்து தெய்வமகள் ஹவுஸ் தான். அன்னைக்கு வாணி டோல் மீ, ஓ மை காட், சன் டிவிக்குள்ளே வந்துட்டீங்களா, யூ சீம் லைக் சச் லைக் ஷி வாஸ் ஸோ மோட்டிவேட்டிங் ஆன் தட் டே ஒன். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ஹீரோயின் நான் இன்டர்வியூ எடுத்தது வாணி தான். ஸோ அவங்க கையால் இது கிடைக்கிறது இட்ஸ் ரியலி ரியலி ஸ்பெஷல். Thank you Sun TV, thank you Kaveri ma'am, thank you for creating such a great atmosphere. எந்த ஒரு பொண்ணுமே வந்து கொஞ்சம் கூட பயப்படாம எந்த ஒரு thought processுமே இல்லாம Sun TV ல வேலை பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் என்வாயன்மெண்ட் எப்பவுமே அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க, which is so important. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ, எல்லாருக்குமே தேங்க்யூ, இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் வெரி வெரி ஸ்பெஷல். அடுத்து நம்ம பார்க்க போறது பெஸ்ட் ஹீரோயினுக்கான அவார்ட். சிறந்த கதாநாயகி கதாபாத்திரம். இந்த கல்யாணமே உன்னையும் உன் குடும்பத்தையும் பெருக்குதுனா பாண்டவர் இல்ல கயல் உனக்கும் வேண்டாம். உண்மை சொல்ல இல்லனா சுட்டு கொன்னுடுவே. அழகு சுதா எங்கடையாப்போ சொல்ல இல்லனா உன கொன்னுட வேண்டாம். அர்ஜுன் சார் முழுசா எனக்கு தான். ரோஜா ரோஜா நான் அவரை விட்டு தர மாட்டேன். என்ன மேடம் அதிர்ச்சியா இருக்கா? நாயகி ஆனந்தி இன்னைக்கு கோர்ட் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போகுது. ஏ பட்டர் பிஸ்கட், எதுக்கு இப்ப மேல வர சொன்னீங்க? எதுக்கு இங்க வர சொன்னேனா? லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் பாக்யலட்சுமி. யாராவது வர போறாங்க இதுக்கு தான். பெஸ்ட் ஹீரோயின்கான அவார்டு தரத்துக்கு லெட்ஸ் வெல்கம் தேவியானி மேம் டு தி ஸ்டேஜ். தங்கம் அக்மாக் நல்லனை வழங்கும் அவார்ட் கோஸ் டு பிரியங்கா. ரோஜா, few words. I'm emotional. This was my first award as best heroine and first serial. I'm so happy.
தெலுங்குல நான் சைல்ட் ஆர்டிஸ்ட்டு, நான் சின்ன வயசுல நினச்சி ஆக்ட் பண்ணுறேன். பட் எப்போவுமே அங்கே என்னோட டேலண்ட்டு நோட்டீஸ் பண்ணி எப்போவுமே ஹீரோயின் எனக்கு ஐ மீன் ஆஃபர் கொடுக்கல. இங்கே என்னோட டேலண்ட் நோட்டீஸ் பண்ணி என்னை மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு டைட்டில் ரோல் கொடுத்தாங்க. சரிகம ரொம்ப நன்றி. அண்ட் மாரன் சார், விஜயலட்சுமி மேம், எல்லாருக்கும், குமார் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த அவார்டு நான் அம்மா கையில் எடுக்கலாமா நீ நினச்சேன், பட் அம்மா இந்த டைம் இங்கே இல்லை. நீங்கள் என்னோட அம்மா தான். தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ சன் டிவி, அண்ட் ஐ லவ் யூ ஆல். நானும் இப்போது தமிழ் பொண்ணு தான், நம்ம எல்லோரும் சேம் குடும்பம் தான். தமிழ் பொண்ணு தமிழ்நாட்டில் பையனை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இங்கே என்ன இருக்கோ எனக்கு தெரியாதுல. மேபி தமிழ் பையா இருக்கலாம், தெலுங்கு பையா இருக்கலாம், எனக்கு தெரியாது. யாரேனோ சரி, மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? இப்போ எதுக்கு அதெல்லாம் வெக்கமா இருக்கும்? சும்மா சொல்லுங்க, பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஹைட்டா இருக்கணும். ஹைட்டா இருக்கணுமா? ஆமா, எப்படியாவது எனக்கு ஹைட். ஏ என்ன என்ன நெக்ஸ்ட், எப்படியாவது நான் எனக்கு ஹைட் இல்லை, ஸோ அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ணா ஹைட்டா இருக்கணும். ஹைட்டா இருக்கணும். கலர் தேவையில்லையே, பிளாக் ஓர் ஒயிட்டு எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்துடலாம். ஓகே, எப்போவுமே எனக்கு பாம்பரிங் பண்ணணும், சின்ன குழந்தை மாதிரி பார்க்கணும். பார்த்துக்கலாம். எப்போவுமே கேரிங் லவ் காமிச்சணும். அவள் லவ் இருக்கலாம், வச்சுக்கலாம், போதும். நீ கேட்ட எல்லா தகுதியோடையும் ஒருத்தங்க இருக்கான் தெரியுமா? என்ன அது கண்டிப்பா மட்டும் கிடையாது. அவன் இன்னைக்கு மெரூன் கலர்ல பிளேசர் போட்டிருக்கான் பாத்தியா? அர்ஜுன் சார் அங்கே வச்சு உங்க கூட டான்ஸ் ஆட நல்லா இருக்காதுல்ல. இப்ப ரோஜா தானே? தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் அவார்ட், அண்ட் தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது யாருக்கான அவார்ட்? நீங்க தான் சொல்லணும். பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்ட், அண்ட் அதுக்கு நாமினிஸ் இருக்காங்க. தி நாமினிஸ் ஆர் சிறந்த கதாநாயகன் கதாபாத்திரம், விட்டுட்டு போகணும்னு சித்தி நினைச்சிருக்கேன், கல்யாண பரிசு அசோக் அண்ட் கௌதம், இமயமலையில ஏறணும்னாலும் ரோஜா அர்ஜுன், இது நடக்கணும்னு மனசுல நினைக்கணும். இந்த கண்ணை இப்ப சொல்றதா எப்பவும், இங்க சொல்றதா எங்கேயும், என்னோட முடிவை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. எல்லா மனுஷங்களுக்கும் ஏழு பிறவின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி ஸ்டோர் ஆறு பிறவி, ரவி அந்த ஆறு பிறவையிலயும் நீ தான் எனக்கு மனைவியா வரணும். சாவ பார்த்து பயந்து ஓடுறவன் நான் இல்ல. ரன் சக்தி ஃபேஸ் பண்ற தைரியம் எனக்கு இருக்கு. அண்ட் இந்த விருதை வழங்குவதற்காக திரு ராகவா லாரன்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். The best hero award goes to Sanjeev for Kanmani serial. சன் குடும்ப விருதுகள் 2010 ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் டைம் பெஸ்ட் ஹீரோ ஆக்டர் அவார்டு அப்போ கிடச்சிது திருமதி செல்வத்துக்காக. அன்றைக்கி ஆரம்பிச்சது இன்றைக்கி வரைக்கும் நான் இன்றைக்கி இங்கே இப்படி நின்றுட்டுருக்கேன்னா, என்னை அறிமுகப்படுத்தின திருமுருகன் சார் வந்து நான் இன்றைக்குமே என் ஃபோன்லேயே வந்து அவர் நம்பர் இன்றைக்கி வரைக்கும் லைஃப் அப்படின்னு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நன்றி சார். அதுக்கப்புறம் என்னை அறிமுகப்படுத்தினார், அதுக்கப்புறம் என்னை ஆளாக்கின சிஜே பாஸ்கர் சார், சுந்தர் கே விஜயன் சார், நிறைய பேர் இருக்காங்க. இப்படி தான் நடிக்கணும், நீ நடிக்கிறது தப்பு, இப்படி மாற்றிக்கோ, இப்படி நடித்தாதான் ஜனங்களுக்கு பிடிக்கும், இப்படி மாறு,
அப்படின்னு சாதாரண சஞ்சீவாக இருந்த என்ன ஜனங்க என்னை தேடி வர அளவுக்கு கிரியேட் பண்ணது வந்து செல்வம், திருமதி செல்வம். அதுக்கு வந்து குமரன் சாருக்கு மட்டும்தான் நான் நன்றி சொல்லணும். இப்போ கண்மணி சிவா சார், டைரக்டர், கேமராமேன் ஆனந்த் சார், இப்போ நிதின் சார், அண்ட் கூட நடிக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட், கோ டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர், முக்கியமாக சொல்லணுன்னா ரைட்டர், டைலாக் ரைட்டர், எடிட்டர். ஏன்னா நம்ம தப்பான ரியாக்ஷன் கட் பண்ணி போட்டாலும் பிரயோஜனம் இல்லை, நம்ம எவ்வளோ நடித்தாலும். ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. சன் குடும்பம் அப்படிங்கிறது ஒன் குடும்பம், இது ஒரு குடும்பம் தான். ஸோ இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நன்றி. அண்டு இந்த சன் குடும்ப விருது வாங்கும்போது என் குடும்பம் இங்கே கூட இல்லையேன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கிளம்புறதா இருந்தானுங்க, பட் என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒய்ஃப்க்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ காலையிலேருந்து வரேன்னு சொன்னவங்க திடீர்னு மதியானம் வரலன்ட்டாங்க. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் ஐ தேங்க் எவ்ரிபடி. லாரன்ஸ் மாஸ்டர், நான் நிறைய அவரை பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கேன். நான் இங்கே நிற்கிறேன், இந்த மேடையில் நிற்கிறேங்கிறதுக்காக சொல்ல, இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் இருந்துச்சுன்னா எல்லா குடும்பமும் நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் லாரன்ஸ் மாஸ்டர். ஸோ வேறு எதுவுமே இல்லை. தேங்க்யூ சார். நான் ஒரு நல்ல புருஷன்லாம் கிடையாது, ஐ ஹவ் கிவன் லாட் ஆஃப் நான் சென்ஸ். ஸோ சிரிக்காதீங்க மேடம். ஸோ மை பெஸ்ட் கிரிட்டிக் அண்ட் மை பெஸ்ட் ஃபேன் என் ஒய்ஃப் தான். எப்போவுமே ஊரே பார்த்து ஒரு சீன் நல்லா நடிச்சிங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஆனால் இவன் மட்டும் மூஞ்சி மாற்றிட்டு கேவலமாக இருந்தது அப்படிங்குவா. அதே மாதிரி நான் நல்லா உண்மையிலே நல்லா நடிச்சிருந்தேன் அவளுக்கு தோணுச்சுன்னா சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாள். ஸோ ஷீஸ் ஆல்வேஸ் பீன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஷீஸ் புட் அப் வித் ஆல் மை நான் சென்ஸ் அண்ட் ஷீ ஸ்டில் லிவிங் வித் மீ டுடே. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ லாட்ஸ். அண்ட் எனக்கு அவள் கொடுத்த மிகப்பெரிய ரெண்டு கிஃப்ட் இது ரெண்டும் தான். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் ஸ்டேயிங் அவேக் ஸோ லாங் லயா அண்ட் ஆதவ். தேங்க்யூ, தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அண்ட் உங்கள் கணவர் ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டை வின் பண்ணியிருக்காங்க, ஸோ உங்களோட வார்த்தைகள். அவர் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டேஜில் நிற்க வச்சா பேசவே மாட்டார், அதுக்கும் வந்து வீட்டில் திட்டு வாங்குவார். ஆனால் இந்த வாட்டி நான் நினச்சி வச்சதெல்லாம் கரெக்டாக பேசியிருக்காரு. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சன் டிவியில் ஃபஸ்ட்டு சன் குடும்ப விருதுகள்னு அனௌன்ஸ் பண்ணும்போது பெஸ்ட் ஆக்டர் அவர் தான் வாங்கினார். அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ கண்மணின்னு அவர் வந்த உடனே அவருக்கு பெஸ்ட் ஆக்டர் கிடச்சிருக்கு. ஸோ இதை விட பெருமை ஒரு ஒய்ஃப்க்கு எதுவுமே இல்லை. அண்ட் பீங் அன் ஆக்ட்ரஸ் எனக்கு ஹீஸ் இந்த மாதிரி நான் மேபி இருப்பாங்க, பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததில்லை. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அந்த எபிசோட் டெலிகாஸ்ட்லேருந்து எல்லாத்துலேயும் எடிட்டர்ஸ்கிட்டேருந்தும் அக்காக்கான்னு கூப்பிடுவாங்க சுஜாதா மேம். ஸோ எல்லாருக்கிட்டேயுமே எல்லா விஷயத்துலேயுமே வந்து மெனக்கிட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆவார். ஸோ அதுக்கான விருது தான் இன்றைக்கி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப நன்றி லாரன்ஸ் சார். என்னோட நான் அவருக்கு மிகப்பெரிய ஃபேன், அது எந்த அளவுக்குன்னு சொல்லவே முடியாது. அதனால் ரொம்ப நன்றி சார், உங்கள் கையில் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், தேங்க்யூ லாரன்ஸ் மாஸ்டர், தேங்க்யூ செல்லம். நீங்கள் அனௌன்ஸ் பண்ணது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நீங்கள் மாஸ்டர் உங்களை பற்றி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணது எனக்கு உண்மையிலே சந்தோஷத்தோட ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுஜாதாக்கா, சாரி ஃபார் ஆல் வாட் ஹவ் டன், தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ டூ, யூ நோ தட் வெரி வெல். அண்ட் எல்லோரும் நினைப்பாங்க ஒரு ஃபிலிம் ஆக்ட்ரஸோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இட் பி தேவயானி மேடம், ஒரு இட் பி ராதிகா மேடம், ஒரு இட் பி எனிபடி எல்ஸ். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ பூர்ணிமா மேடமோட, பூர்ணிமா பாக்யராஜ் அப்படின்னு நினைப்பாங்க, இல்லை அவங்க பூர்ணிமா பாக்யராஜ் தான். அவங்க வந்து ஒரு நான் அது ஒரு வளர்ந்த குழந்தை, அவ்வளோதான். அவங்க அவ்வளோ இன்னசென்ட்டு அண்ட் ஷீ இஸ் ஸோ க்யூட் அண்ட் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அது டைரக்டர் கேட்டால் டைரக்டரும் சொல்லுவார். தேங்க்யூ ஸோ மச் பூர்ணிமா மேம். அண்ட் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ, நாட் பைங் டூ மச் ஆஃப் டைம். ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ சன் டிவி அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் அண்ட் தேங்க்யூ, தட்ஸ் இட், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சஞ்சீவ். அண்ட் மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் இந்த அழகான குடும்பத்தை பற்றி. சஞ்சீவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான நடிகர். இவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் சஞ்சீவ் பார்க்கும்போதெல்லாம், மாஸ்டர் நான் உங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் சஞ்சீவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதுக்கு ரீசன் ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து சஞ்சீவ் வந்து ஒரு நல்ல நடிகர், இன்னொரு வந்து என்னுடைய நண்பர், விஜயுடைய நண்பர்ன்றதுனால.
இந்த இடத்துல நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொன்னதுனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், விஜயோட அடுத்த படம் தளபதி 64லையும் நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று அவர் ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு, அவர் ஆனால் பேச மாட்டுறாரு. அவர் ஆக்சுவலாக வந்ததுலேருந்து அவருக்கு அந்த அவார்ட் மேலே கொடுத்துருங்க அவருக்கு. ஆல் தி பெஸ்ட், கிளாப் பண்ணுங்க எல்லா குழந்தை வாங்குறாங்க மாஸ்டர். நம்ம ராகவ லாரன்ஸ் மாஸ்டர்னாலே மாஸ், அவரோட நம்ம வைகை புயல சேர்ந்தா பக்கா மாஸ். நம்ம ஸ்டேஜே கலர் கட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் வைகை புயல் வடிவேலு சார். சார் கீழே உட்காந்து அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு பாத்தீங்க, நீங்க ரசிச்சு பார்த்த ஒரு வடிவேலு சாரோட காமெடினா அது எது எது அது அது வந்து நீங்க அடிக்கடி அதை யோசிச்சுட்டு இருப்பீங்க, அது மாதிரி ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாமே. அண்ணன்கிட்ட நான் ரொம்ப ரசிச்சு பண்ண பார்த்த விஷயம் வந்து, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நாரும் வரமாட்டேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சுந்தரன் படம் தான் வின்னர். ஆ வின்னர் படத்தில் அதில் வந்து அடித்தவொடனே வேணா அந்த பாடி லாங்குவேஜ் வேணா அழுதுடுவேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஊரில் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் அது. ஓ அந்த சம்பவத்தை நான் சுந்தரன் சொன்னேன், அது ரொம்ப கூட இருக்கவங்களாம் கொஞ்சம் சரியாக ஒர்க் அவுட் ஆகுமான்றது தெரில அப்படின்னாரு. உடனே சுந்தர்ஜி தான் என்ன பண்ணார், அதை நீங்கள் பண்ணுங்கண்ணே அப்படின்னா, இந்த பாரு பேச்சு பேச்சாக தான் இருக்கணும், இது இன்றைக்கி நாடு லெவலுக்கு போயிடுச்சு, இன்றைக்கி இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் பேச்சு பேச்சாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆள் அனுப்பிச்சி விடுவேன். அவர் ரியாஸ்கான் தான் எனக்கு முத்துக்காளியை புல்லு அனுப்பி விடுவேன், ரெண்டு அறை விட்டு அனுப்பினோம் இங்கே பீதி ஆயிரும் எனக்கு. ஒவ்வொரு படத்துலையும் ஒரே கேட்டை தான், ஆனால் வேறு வேறு வெரைட்டியில் அது ஒரு கூட்டாக இருக்கும். அது உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ரொம்ப ரசிச்சேன். அது எனக்கு என்னென்னா, வடிவேலனை வந்து ஒரு காமெடியானா பார்க்குறத விட வடிவேலனை வந்து ஒரு மருத்துவராக பார்க்கணும் தான் எனக்கு வந்து. வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருந்து நம்ம வீட்டுக்கு போகும்போது அண்ணன் தான் காம வந்தாருன்னா நம்ம டென்ஷன் எல்லாமே மறந்து போயிடும். எவ்வளோ தான் கோபமாக இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கிற வேதனைகள் எல்லாமே மறந்து ஒரே நிமிஷத்தில் நம்ம மூடு மாறணும்னா அது வடிவில் என்ன காமெடி பார்த்தா மட்டும்தான் அது மாறும். அது ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நிறைய பேரை வந்து நம்ம நிறைய இடத்துல மிஸ் பண்ணுவோம், சின்ன வயசில் லவர்ஸை மிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயசாகி இறந்த அப்புறம் அம்மாவை நம்ம மிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சினிமா உலகம் வந்து இப்போ வடிவில் என்ன மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ரொம்ப. ஸோ வடிவில் என்ன மறுபடியும் வந்து நிறைய படங்கள் நடிக்கணும், அதெல்லாம் பார்த்து நாங்கள் ரசிக்கணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமியை வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நிச்சயம் நிறைவேறும். சினிமா என்னை ஒதுக்கவே இல்லை. சிங்க கலை அறிகிடுச்சு, அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சினிமா என்னை ஒதுக்கலை, நான் தான் சினிமா விட்டு கொஞ்சம் ஒதுங்கியிருந்தேன், ஆனால் சந்தோஷமாக தான் இருந்தேன். உண்மையிலே இனிமேல் என்னுடைய பயணம் தொடரும், அடி நொறுக்குவேன், அதில் சந்தேகமே கிடையாது. அடுத்த படத்தில் இப்பவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் போல. என்ன